எதிர்வரும் 11ஆம் திகதி மற்றும் 12ஆம் திகதிகளில் அனைத்து உரிமம் பெற்ற வங்கிகளும் பொதுவான வங்கி தொழிற்பாடுகளுக்காக திறக்கப்படும் என பொதுமக்களுக்கு அறியப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் 11 மற்றும் 12ஆம் திகதிகள் பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வங்கிகள் வழமை போன்று திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எதிர்வரும் சில மணித்தியாலங்களில் பல பாகங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் ஏற்படும் இடி மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த சில நாட்களாக அட்டன், கொட்டகலை, கினிகத்தேன, பொகவந்தலாவை உள்ளிட்ட பிரதேசங்களில் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயரக்கூடும் என மின்சார சபை பொறியியலாளர்கள் நம்பிக்கையை வெளியிட்டுள்ளனர். இலங்கையில் சீரழிந்து வரும் பொருளாதார நிலை மற்றும் நாட்டில் ஏற்பட்டுள்ள அமைதியின்மை குறித்து ஆழ்ந்த கவலை அடைவதாக கனடா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தும் உரிமைக்கு அரசாங்கம் மதிப்பளிக்க வேண்டும் என கனடிய வெளிவிவகார அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார். இந்த கடினமான காலத்தில் இலங்கை மக்களோடு கனடியர்கள் இருப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தொடரும் போராட்டங்களின் விளைவாக கனடா, அமெரிக்கா, பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் இலங்கைக்கான பயண எச்சரிக்கைகளை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.